ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தமிழ்நாட்டு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்கம்பியின் மீது அணில்கள் செல்வது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பதன் காரணத்தினால நான் வந்து மக்களிடமிருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு செல்லூர் ராஜ் அவர்கள் கிண்டலாக பேசியிருப்பது பெரிய ஒரு நகைச்சுவையை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் மதுரை அதிமுக மாணவரணி கூட்டம் இன்று மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் நடைபெற்றுச்சு இதில் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் கலந்து கொண்டாங்க பின்னர் செல்லூர் ராஜ் செய்தியாளர்களிடம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய பயனளித்தது இது ஏழை எளிய மாணவர்களுக்கு முத்தாய்ப்பான திட்டம் அந்த திட்டம் தொடர்பாக தற்போதைய அரசு எதுவும் பேசாமலே இருக்குது அதேபோல அதிமுக அரசு கொண்டு வந்த விலையில்லா லேப்டாப் சத் சத் சத்தான உணவு பதினாறு வகையான பொருட்கள் வழங்கும் திட்டம் உள்ளிட்டவை தொடருமா அப்படின்ற கேள்வியும் எழுந்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் பெட்ரோல் விலையை குறைப்போம் என சொன்னாங்க ஆனால் இந்திய அமைச்சரோ புது கண்டுபிடிப்பாக சொல்லி கொண்டிருக்காங்க திமுகவை உண்மையான மான் என நினைத்து மக்கள் பொய்யான மானை தேர்ந்தெடுத்து விட்டாங்க கொரோனாவை மூணு கொரோனாவின் மூணாவது அலை தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அவங்க சொல்றாங்க ஆனா அது உண்மையா அப்படிங்கிறது தெரியவில்லை கொரோனாவை ஒழித்தோம் என அவர்களே அவர்களை பாராட்டி கொள்றாங்க தோழமை கட்சிகளும் பாராட்டி கொண்டிருக்காங்க கொரோனா வெறு வே வெகு வேகமாக பரவியது போதும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாவட்டம் தோறும் ஆய்வு செய்தாங்க பாரத பிரதமரால் பாராட்ட பெற்றவர் பழனிசாமி மற்ற மாநிலத்திலும் தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே வீணாக பெருமை பேசாமல் கொரோனா மூன்றாம் அலைக்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் முழுக்க முழுக்க மாணவர்கள் சமுதாயத்தை ஏமாற்றி திமுக அரசு தற்போது அமைந்து இருக்கு நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி கொடுத்த இளைய சமுதாயத்தையும் மாணவர்கள் சமுதாயத்தையும் ஏமாற்றி தற்போதைய திமுகவின் இளைய சூரியனாக காட்சி கொடுக்கும் உதயநிதி முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் நீட்டை ரத்து செய்வோம் என பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க அதே அணில் காரணமாக ஏற்படும் மின்தடை குறித்த கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் இருந்து முதலில் நான் தப்பித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் திமுக அமைச்சர்கள் என்னை விஞ்ஞானி என்று கூறுவார்கள் ஆனால் தற்போது புதிய கண்டுபிடிப்பாக மின்சாரத்துறை அமைச்சர் அணிலை கண்டுபிடிச்சிருக்காங்க அவர்தான் உண்மையான விஞ்ஞானி நீங்கள் ஆட்சியில் வெளிநாடுகள் சென்றிருந்த அணில்கள் தற்போது மின் மற்றும் மின்கம்பிகளில் செல்கிறது அவரின் கண்டுபிடிப்புக்கு ஆஸ்கார் நோபர் பரிசு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கிண்டலாக தெரிவிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் அதிகமாக மின்தடை ஏற்படுது அப்படின்னு தற்போது கேள்விகள் எழுப்பப்பட்டதுக்கு மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அணில் அதிகமாக மின்கம்பிகளில் செல்வதன் காரணத்தினால மின் கம்பிகள் உரசி தற்போது மின்தடை ஏற்படுது அது விரைவிலேயே சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனை கிண்டல் செய்யும் விதமாக தான் தற்போது செல்லூர் ராஜா அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி